பள்ளி கல்யாணத்தின் தொடர்ச்சியை இன்று பார்க்கலாம். நம்ம முருகப்பெருமான் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். ஒன்று தேவயானை கல்யாணம், மற்றொன்று வள்ளி கல்யாணம். இந்த ரெண்டு கல்யாணத்துலேயும் ரெண்டு தத்துவம். தத்துவம் இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த பதவியான தேவேந்திர பதவி, உலகத்திலேயே தாழ்ந்த பதவியான வேணுவ பதவி, ரெண்டுமே ஏன் சன்னதிக்கு நேராக சமம் அப்படின்னு இந்த ஒரு தத்துவத்தை நமக்கு முருகப்பெருமான் சொல்கிறார். இன்னொன்று சரணாகதி. ரெண்டு விதமான சரணாகதி, மர்க்கட ரீதியான சரணாகதி, மார்ஜார ரீதியான சரணாகதி. மர்க்கட ரீதியான சரணாகதி எப்படின்னா, ஒரு குரங்கு குட்டி தன்னோட அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்குமா. இந்த அம்மா குரங்கு இந்த கிளையிலேருந்து அந்த களை தாவும். இந்த குட்டி குரங்கு தாம்பலத்தை நம்பி இருக்கு. இந்த குரங்கு கீழே விழுந்தாலும் விழுந்துடும். ஆனால் பூனைக்குட்டிக்கு அப்படி கிடையாதான். பூனைக்குட்டிக்கு அம்மாவை பிடிச்சிக்க தெரியாது. பூனை ஒரே இடத்துலருந்து மியாவும் மியாவும்னு கத்தும். பூனை கத்துறது குழந்தை கத்துறது மாதிரியே இருக்கும். இந்த அம்மா பூனைக்கு இதை பார்க்க பரிதாபமாக இருக்கும். உடனே இந்த அம்மா பூனை ஆசையாக அந்த பூனைக்குட்டியோட கழுத்தை கவ்வி, இந்த அம்மா பூனை ஒரு இடத்துலேருந்து இந்த இடம் மாற்றி மாற்றி பார்த்துக்குமா. அந்த மாதிரி ஏன் சுய சாதன பலத்தால் நான் பகவான் அடையிறேன் பார்னு சொன்னால், அந்த குரங்கு போலையா நம்ம கீழே விழுந்தாலும் விடுவோம். ஆனால் என்னை பகவான் பார்த்துப்பார்னு விட்டோம்னா நம்ம கீழே விழமாட்டோம். ஏன்னா அந்த பொறுப்பு அம்மா பூனை கிட்ட இருக்குது, பூனைக்குட்டி கீழே விழாது. அந்த மாதிரி மார்ஜார ரீதியான சரணாகதி பண்ண கர்மயோகம் தேவையில்லை, ஞான யோகம் தேவையில்லை, தபஸ் தேவையில்லை, யஜ்யம் தேவையில்லை, யாகம் தேவையில்லை, எதுவுமே பண்ணாமல் போனாலும் பகவான் என்னை பார்த்துப்பார்னு விட்டோம்னா பகவான் நம்மளை மேலே தூக்கிப்பார். இப்போது நம்ம வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு பார்க்கலாம். சிவமுனி அப்படிங்கிற முனிவர், அவர் தபஸ் பண்ணிட்டுருக்கார். அங்கே ஒரு மான் இருந்து தான், அந்த பக்கம் அது வரும்போது இந்த சிவமுனி கண்ணை திறந்தார். அவர் பார்வைப்பட்டதுனால அந்த மானுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. மானுக்கு மான் தானே பிறக்கும், ஆனால் அந்த மானுக்கு ஒரு முனிவரோட கட்டாட்சம் கிடைச்சதுனால அந்த மானுக்கு ஒரு பெண் குழந்தையாக பிறந்து தான். அந்த மான் இது பார்க்க மான் குட்டி மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிழங்கு செடிக்கு அடியில் வச்சுட்டு மான் போயிடுத்தான். அந்த பக்கமாக வந்த நம்பிராஜா, நம்பிராஜாங்கிற ராஜா அந்த பக்கம் வந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அவர் தான் வேடுவ குலத்தோட ராஜா. இது இந்த பக்கமாக வந்த அந்த ராஜா குழந்தை சத்தம் கேட்கறத கேட்டு இதை சிவபெருமானுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டாராம். எடுத்துட்டு வள்ளிக்கிழங்கு செடிக்கு அடியிலேருந்து கிடச்சதுனால வள்ளின்னு பேர் வச்சு வளர்க்குறாள். வள்ளி கல்யாணத்தின் தொடரை நாளை பார்க்கலாம். வணக்கம்.